ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, குடமுளிகை செடிக்கு வந்து நம்ம யூரியா வைக்கலாமா, இல்லை யூரியா வச்சா நம்ம என்ன தான் நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதே ஒரு நண்பர் வந்து கமெண்டில் தெரிவிச்சிருக்காரு. அதே போல் வந்து குடமுளி செடிக்கு யூரியா வைக்கிறது நமக்கு நல்லதா இல்லை கெட்டதா, யூரியா வச்சா நம்மளுக்கு என்ன வந்து செடி வந்து சீக்கிரமாக வளருமா அப்படின்ற மாதிரி ஜே 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 அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. அவருக்கான வீடியோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் விஜயன் அவர்களும் ஒரு கமெண்டில் தெரிஞ்சிருக்காரு, உங்களுடைய வீடியோ எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி விஜயன் அவர்களே. குடமுளி செடிக்கு மேக்ஸிமம் வந்து யூரியா நம்ம போடுறது வந்து ரொம்ப அதிகமாக போடுறது தவறுன்னு தான் சொல்லுவேன். ஒரு குறைவான லெவலுக்கு நம்ம வந்து போடலாம். குறைவான லெவலுக்குனா என்ன ப்ரோ நம்ம போட முடியும், எவ்வளோ தான் போடுறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு செடிகளுக்கு 50 கிராம் போட்டால் போதுமானது. ஏன்னா யூரியா என்ன காரணத்தினால கம்மியாக போடணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, யூரியாவில் அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்குது. நம்ம வந்து மெயினாக குண்டுமல்லி செடியில் பார்த்தீங்க அப்படின்னா, குண்டுமல்லி செடின்னு எடுத்துக்கணும்னாவே நம்மளுக்கு அதிகப்படியான துளிர்கள் வந்து ரொம்ப வேகமாக வரக்கூடாது. ஏன்னா மெயினாக நம்மளுக்கு வந்து மொட்டுக்கள் வந்து சின்ன துளிர்லேயே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப அதிகப்படியான துளிர்கள் மேலே 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 போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு துளிர்கள் வந்து ரொம்ப ஹைட்டாக போகும். அதே போல் வந்து மொட்டு வர்றதுக்கும் ரொம்ப லேட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் வந்து யூரியா அதிகமாக செடிகளுக்கு போனீங்கன்னா செடிகள் வேணால் ரொம்ப கருமை நிறமாக மாறும். அதே போல் வந்து மாறிச்சுனாலே நம்மளுடைய கொடிகள் இப்போ மேலே வருது பார்த்திங்களா, துளிர் வந்து நீள நீளமாக வந்துடும். யூரியா அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா, குறைவாக பயன்படுத்திங்கன்னா போதும். நீங்கள் வைக்கக்கூடிய உரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கலப்பு உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 17 17லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா உரங்களும் இருக்கும், அதிக அளவுக்கு யூரியா வந்து கம்மியாக தான் இருக்கும். அது வந்து நம்ம சரியாக நம்ம வந்து செடிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது தான் கரெக்டான விதத்தில் வந்து நம்மளுக்கு செடிகள் வந்து நல்லா வரும். அதே போல் வந்து மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து யூரியாவே தனியாக தயவு செய்து பயன்படுத்தாங்க. ஏன்னா யூரியா நம்மளுக்கு வந்து மிக குறைந்த விலை அப்படின்னா கூட யூரியா வந்து யூரியா கூட வந்து நீங்கள் இந்த டிஏபி பொட்டாஸ் இந்த மாதிரியான உரங்களை வந்து கலந்து வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் யூரியாவை அதிக அளவில் பயன்படுத்த வேணாம். அப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய செடிகள் ரொம்ப 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 வளர்ச்சியாகுமே தவிர உங்களுக்கு அதிகமடியான பூக்கள் கண்டிப்பாக தராது அப்படின்னு தான் சொல்லுவோம். யூரியா அப்படின்னாவே அதிகப்படியான வளர்ச்சிகள் தரும். அதே போல் வளர்ச்சிகள் தந்தாலும் நிறைய கொடி கொடிய செடிகள் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதனால் யூரியா பயன்படுத்துறத வந்து குறைச்சி பயன்படுத்துங்க, அதிக அளவுக்கு பயன்படுத்த வேண்டாம். மற்ற பயிர்களுக்கு தாராளமாக நீங்கள் யூரியா வந்து நிறையவே பயன்படுத்தலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சோளக்கரு மக்காச்சோளம்னு சொல்கிறாங்களே இதுக்கெல்லாம் நம்ம யூரியா தாராளமாக பயன்படுத்தலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குண்டுமல்லி செடிக்கு பொறுத்தளவுக்கு அளவாக பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி அதே போல் வந்து இந்த காம்பு சுருக்கம் நோய் வந்தாவே இந்த டாஸ் இந்த இலைகள் சுருக்கம் நோய் வந்துச்சுன்னா இந்த டெலிகேட் இந்த ரெண்டு மருந்துகளும் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ரிசல்ட் தரும் அப்படின்றதுல மறுக்கவே முடியாது. காம்பு சுருக்கம் நோய்க்கு மெயினான மருந்து இந்த டாஸ் தான். டாஸ் மருந்து ப்ளஸ் ஃபார்வர்ட் ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு வளர்ச்சி போடுறோம். நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 டேஸில் உங்களுடைய செடிகளில் மாற்றம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்ல வரும். அதனால் முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த நோய்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதாவது செடிகளை டெய்லி வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறதை வந்து மறக்கவே கூடாது. செடிகளை டெய்லி வாட்ச் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நோய்களை வந்து நம்ம சீக்கிரத்தில் பயன்படுத்த முடியும். அதே நம்பரை வந்து நிறைய பேர் இந்த காம்பு சுருக்கம் நோய்க்கு நான் மறுபடியும் மருந்துகளை நான் உங்களுக்கு பதிவிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு மருந்துகளும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பயன்படுத்துவாங்க. நம்ம ஊரில் ஒரு மருந்தும் வேறு ஒரு ஊரில் வேறு மருந்துகளும் ரொட்டேட்டாக ஒரு சிலர் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை ரொட்டேட்டாக பயன்படுத்துவாங்க. ஒரு சில மருந்துகள் வந்து நம்ம கடைகளிலும் ஒரு ஒரு இடத்துல கிடைக்கும், ஒரு இடத்துல கிடைக்காது. அதுக்கான ரிலேட்டட் மருந்துகள் நம்ம பயன்படுத்த வேண்டியதுதான். ஸோ அதனால் வந்து நம்ம இன்னும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்தந்த மருந்துகள் வந்து இது இருக்கு நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செடிகள் பர்ஃபெக்டாக வரும். அதனால் எந்த ஒரு ஃபீல் பண்ண தேவையில்லை. காம்பு சுருக்கம் நோயின் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாஸ் அண்டு ஃபார்வர்ட் அண்டு அசிபேட் இது மூணும் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த அசிபேட் கூட விட்டுருங்க, அந்த நோய்க்கு வந்து நம்ம கேட்போம். அதே போல் வந்து ஒரு வளர்ச்சி பவுடர் போடுவோம். அதாவது மொட்டு இருக்கிற சமயங்களில் மொட்டு நார்மலாக வந்து மொட்டை மொட்டாக ஒரு நான் ஒரு 5 டேஸில் நம்மளுக்கு மொட்டு வருது. அந்த சமயங்களில் நீங்கள் நோய் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டாஸ் ஃபார்வர்டும் அண்டு வளர்ச்சி போடுற இதான ஒரு ஆண்ட்ராகால் அண்ட் அவதார் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது M45 ஏதாவது ஒரு வளர்ச்சி போடுற நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் எனக்கு நோயே இல்லைங்க நான் எதுக்கு மருந்து அடிக்கணும் அப்படின்னு
கேட்கலாம். நோயே இல்லைனாலும் நம்ம ஒரு மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய பூக்கள் எல்லாமே அடுத்து அந்த நோய் அட்டாக்கு பண்ணாத அளவுக்கு தான் நம்ம வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். என்னுடைய செடிகளில் எந்த நோயும் இல்லை, அதனால் வந்து நான் வந்து இந்த மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ மொட்டை எடுக்கிற சமயங்களில் கண்டிப்பாக இந்த நோய் காம்பு நோய் அடுத்து வந்து நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு நோய் இப்போ வந்து நோய் வந்து காம்பு சுருக்கு நோய் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பூ ஃப்ளவர் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அழுகல் மாதிரி வருது, இந்த காம்பழுகள்லாம் வரும். அப்போ வந்து நம்ம மருந்து அடித்தோம் அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கே நம்ம வந்து ஒரு 5 டேஸ் 6 டேஸ் 1 வீக் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு வந்து டைம் பாஸ் ஆகும், அதே போல் வந்து அந்த வரக்கூடிய பூவுங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஃபெயிலர் ஆகிறது வாய்ப்பு. அதனால் டோட்டலாக நம்மளுக்கு ஃபெயிலரே ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தணும். உங்களுக்கு காம நோய் வருதோ இல்லையோ, இல்லை காம்பு சுருக்கம் நோய் வருதோ இல்லையோ, இல்லை இலை சுருக்கம் நோய் வருதோ இல்லையோ, இந்த மருந்துகளை அடிப்படையாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கணும். மெயினாக நம்ம வந்து வெள்ளை வெள்ளையாக பூச்சி வரோம், அதுக்கு வந்து நம்ம பென்டால் வச்சு ஸ்ப்ரே பண்ணணும். அந்த டைமில் துளிர் எடுக்க துளிர் எடுத்து அரும்புகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து பென்டால் யூஸ் பண்ணிக்குவோம். யூஸ் பண்ணிங்கன்னா அது மேலே ஒரு கொசு இந்த வண்டுங்க ப்ராப்ளம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் டோட்டலாக வராது. அதே போல் வந்து ஃப்ளவர் நல்லா மலர்கிற சமயத்தில் ஃபார்வேர்டு மருந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஃபார்வேர்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ளவர் பர்ஃபெக்டாக வரும், வெள்ளையாக நல்லா வரும். அதே போல் வந்து ஃப்ளவர் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், பார்க்குறதுக்கே பிரமிக்கக்கூடிய அளவு கூட இருக்கும். அப்படியே மொட்டுக்கெல்லாம் பெரு பெருசாக பெரு பெருசாக வரும். இது கூட வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு வளர்ச்சி பவுடர் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஃப்ளவர் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ளவர் வரக்கூடிய சமயங்களில் இந்த மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, நண்பர்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் முடிந்த அளவுக்கு காம்பு சுருக்கம் நோய் வந்துச்சு அப்படின்னா இந்த மருந்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வந்து நிறைய நண்பர்கள் வந்து இது சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வீடியோ அனைத்தும் வந்து நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு அனைவருக்கும் நல்ல விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை பதிவிடுறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கப்படுறேன். உங்களுடைய நன்றி, வணக்கம்.